சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஜெய் வாராகி. ஜெய் ஜெய் வாராகி. உலகெங்கும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஈசனேசன் சுவாமிகளுடைய வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி. ஜெய் ஜெய் வாராகி. மேஷ ராசி. பொதுவாக மேஷராசி அன்பர்களே அப்படின்னு சொல்கின்ற பொழுது மேஷராசியில் பிறந்தவர்கள் இந்த குணங்களை உடையவர்களாக இருப்பார்கள். அவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும், அவங்க எந்த மாதிரியான தொழில்கள் செய்வாங்க, அவங்களுடைய வாழ்க்கை திறன் எப்படிப்பட்டதாக இருக்கும், வாழ்க்கையுடைய சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருக்கும், எந்த மாதிரி சூழ்நிலைகளில் அவங்க வாழ தொடங்குவார்கள், எங்கே வாழ்க்கையை தொடங்கி எந்த இடத்துல அதை வந்து எண்ட வந்து முடிப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இப்பொழுது காண இருக்கின்றோம். மேஷராசியாக இருப்பார்கள். பொதுவாக மேஷராசி அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு என்ன ஞாபகம் வரும், உடனே பின்னாடி ஒரு ஆடு முகம் போட்டு அது கீழே மேஷராசி அப்படின்னு போட்டிருக்கிறத நமக்கு மைண்டில் ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு வரும். அப்படி பார்க்கின்ற பொழுது ஆடு அப்படிங்கிறது தான் இங்கே மேஷராசிக்கான சிம்பிள். ஸோ அந்த சிம்பிள் நமக்கு என்னத்தை சொல்லுது அப்படின்னா, ஆடு எப்படி இருக்கும், வேகமானதாக இருக்கும். அந்த ஆடு எப்படி இந்த கோழிச்சண்டை இது மாதிரிலாம் பண்ணுறாங்களோ அப்புறம் ஆடே கூட ஃபைட்டுக்கு விடக்கூடியதாக இருப்பாங்க. அப்போ எதையும் மோதிக்கு பார்க்கக்கூடியவர்களாக, முட்டி பார்க்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் மேஷராசி அன்பர்கள். ஸோ நம்முடைய முன்னோர்கள் அந்த சிம்பிளை, ஆடுன்ற சிம்பிளை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னாலே அந்த சிம்பிளுக்கு பின்னாடி அது ஒரு அர்த்தம் இருக்குது, உள்ள ஒரு ரகசியம் இருக்குது. அப்போ மேஷராசி என்பவர்கள் பிறப்பிலேயே பிறவி குணமே அவர்களுக்கு எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று சொன்னால், எதையும் மோதி பார்க்கக்கூடியவர்களாக இருப்பார். யாராக இருந்தால், நீங்கள் எவ்வளோ பெரிய ஆசாமியாக இருந்தாலும், இவங்க என்ன நிலையில் இருந்தாலும் சரிதான், நிச்சயமாக ஒரு போட்டி அப்படின்னு வந்துடுத்து அப்படின்னு சொன்னாலே நிச்சயமாக அவங்க எதிர்த்து நின்று போராட ஆரம்பித்து விடுவார்கள். எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டார்கள். அதே போல் ஒரு பிறக்கின்ற குழந்தையாக இருக்குமே ஆனால் அந்த சின்ன குழந்தைக்கு கூட ஒரு கோபம் வரும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. ஸோ அந்த மேஷராசியாக இருக்குமானால் பிறப்பிலேயே அவர்கள் வந்து முன்கோபம் அதிகமானதாக இருக்கும். ரொம்ப வேகமாக கோபப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க, மூடுசூழியாக இருப்பாங்க. ஏதாவது ஒரு சின்ன விஷயம் அவங்கள பற்றி ஒரு குறைவாக சொல்லிட்டோம் அப்படின்னாக்கா ஒத்துக்கவே மாட்டாங்க. நான் இப்படி தான், அப்படி செய்யவே இல்லையா, உண்மையிலேயே அவர்கள் தவறு செய்திருப்பார்களே ஆனாலுமே கூட தன்னுடைய தவறை ஒத்துக்க மாட்டாங்க. நிச்சயமாக நான் அப்படி செய்யலை, நான் இப்படி தான் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதே சமயத்தில் அந்த விளையாட்டு விஷயம், அந்த குழந்தைய பருவத்தில் இருக்கும்போது படிப்பாகட்டும் அல்லது வந்து செய்தொழில், நிறைய தொழில் கல்விகளை கற்றுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வரும்போது நிறைய தொழில் கல்வி, கைத்தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இந்த மேஷராசி என்பவர்கள் கை தேர்ந்தவர்களாக இருப்பார்கள். இந்த டெய்லர்ஸாக இருக்கட்டும், சின்ன இந்த சின்ன ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கக்கூடியவங்க, இந்த மாதிரி கைத்தொழிலை நிறையா யூஸ் பண்ணக்கூடியவங்க, படிப்பை சார்ந்து ஐடி சம்மந்தப்பட்ட சார்ந்து அதையும் சார்ந்த இந்த தொழில் கல்வியை அதிகமாக கற்றுக்கிட்டு அது மூலயமா பிழப்பு நடத்தக்கூடியவர்கள், முன்னேறக்கூடியவர்கள், கடினமாக உழைத்து அதிகமாக முன்னேறக்கூடியவர்கள் இந்த மேஷராசி அன்பர்களாக இருப்பார்கள். குழந்தை பருவத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நிச்சயமாக அதிகமாக விளையாடக்கூடியவர்கள் மேக்ஸிமம் டைம் வெளியில் இருப்பாங்க, குறைவான டைமு தான் வீட்டில் இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா எங்கே உங்கள் பசங்க கேட்டால் அவங்க வெளியில் விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. காலையில் போனால் இதுவரும் வரவே இல்லை அப்படின்ற சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதிகமான நேரத்தில் வந்து விளையாட்டில் கவனம் செலுத்தக்கூடியவர்கள், அதிக நேரத்தை வந்து செலவிடக்கூடியவர்கள், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக சேர்த்துக்கக்கூடியவங்க, நண்பர்களை அதிகமாக விரும்பக்கூடியவர்கள் இந்த மேஷராசி அன்பர்களாக இருப்பார்கள். அதே போல் இங்கே இந்த மேஷராசிக்கு இன்னொரு சிறப்பு உண்டு, எதையுமே நிர்வாக திறமை. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, சூரியன் இந்த நவகிரகங்களை தலைவனாக விளங்கக்கூடியவன் சூரியன். அந்த சூரியன் உச்சம் பெறுகின்ற ராசி எது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அது அந்த மேஷம். ஸோ சூரியன் உச்சம், அவரே வந்து உச்ச நிலையை அடைகிறார் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு சிறந்த நிர்வாக திறமை அந்த மேஷராசி அன்பர்களுக்கு இருக்கும். பொதுவாகவே அஸ்வினி, பரணி, கிருத்திகை இந்த மூன்று நட்சத்திரங்களும், அஸ்வினி 4 பாதம், பரணி 4 பாதம், கிருத்திகையில் 1 பாதம். ஸோ இந்த அஸ்வினி, பரணி, கிருத்திகை, 1 பாதம் போன்ற நட்சத்திரங்கள் அடங்கிய இந்த மேஷராசிக்கு சூரியன் உச்சமடைகின்ற ஒரு வாய்ப்பை தருகிறார்.
அப்போ மேஷராசியுடைய இயற்கையான குணம் நிர்வாக திறமை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, தனித்து செயல்படக்கூடியதாக இருக்கும். ஒரு 1000 பேர்கிட்ட ஒரு ஒர்க்கை கொடுத்துட்டு இந்த மேஷராசிக்கிட்டே அந்த ஒர்க்கை கொடுத்தீங்கன்னாக்கா, அந்த 1000 பேர்ல இவர் செஞ்ச ஒர்க்கை மட்டும் தனியா நின்று வெளியில வெளிக்காமிக்கக்கூடியதாக இருக்கும். அவ்வளவு நிர்வாக திறமை, வெளிப்படையான நிர்வாக திறமை, போல்டான ஒரு நிர்வாகம், சிம்ம ராசிக்கு சமமான ஒரு போல்டான நிர்வாகம் எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, மேஷராசிக்கு அந்த நிர்வாக திறமை அமையும். அதே போல படிப்பு, படிப்பு விஷயத்துல ஜாதகத்துல நல்ல புதனாகட்டும் நாலாம் அதிபதியாகட்டும் நல்லவர்களோடு சேர்வார்களே. ஆனால் டாக்டர் சம்பந்தப்பட்டது, குறிப்பா பல் டாக்டர் சம்பந்தப்பட்டது, அறுவை சிகிச்சை சம்பந்தப்பட்டது, இந்த மாதிரி டாக்டர் படிப்புகளோ அல்லது இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்டதோ, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்டதோ, நெருப்பு சம்பந்தப்படாது, அதாவது இந்த அணு உலைகள் சம்பந்தப்பட்டது, அந்த மாதிரி நீங்கள் நிலக்கரி சம்பந்தப்பட்டது, ஸோ இந்த மாதிரி இந்த எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட இன்ஜினியரிங்லாம் படிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. அதுவே கிரக அமைப்புகள் சரிவர படிப்பு விஷயத்தில் அதிகமாக அமையவில்லை என்று சொன்னால், நான் முதல்லயே சொன்னது மாதிரி அவங்க படிப்பை பற்றி கவலையே பட மாட்டாங்க, ஏதேனும் ஒரு தொழில் கல்வியை கற்றுப்பாங்க, அதை வச்சு ரொம்ப அழகாக முன்னுக்கு வந்துடுவாங்க. பொதுவாக இந்த மேஷராசி அன்பர்கள் எந்த தொழில் அதிகமாக ஒத்து வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, சுய தொழிலாக செய்கின்ற பொழுது, படிப்பணி இல்லாமல் சொந்த தொழிலாக செய்கின்ற பொழுது எந்த மாதிரி தொழிலை எடுத்து செய்வாங்க அப்படின்னு கேட்டாக்கா, பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள். காரணம், இந்த மேஷராசிக்கு அதிபதியாக வரக்கூடியவர் செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய் பகவானுடைய காரகத்துவம் எதுன்னு கேட்டிங்கன்னாக்கா, பூமி. ஸோ இந்த ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், பில்டர்ஸ் தொழில் பண்ணக்கூடியவங்க, அந்த ப்ளூ மெட்டல்ஸ், இந்த மல் கல் குவாரிகள்லாம் உடச்சி எடுக்கிறது, செங்கல் மணல் ஜல்லி பண்ணுறது, சிமெண்ட்டு, இந்த மாதிரியான பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் அதிகமான பேர் யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மேக்சிமம் இந்த மேஷராசி அன்பர்களாக இருப்பார்கள். பொதுவாகவே இந்த மேஷராசி அன்பர்களுக்கு சூரியன் தலையீடும் செவ்வாயுடைய தலையீடும் இருக்கின்ற காரணத்தினால அதிகமான அரசாங்க பதவிகளில், அரசு அதிகாரிகள் மட்டத்தில் அல்லது அரசாங்க அதிகாரிகளாகவோ, ஒரு ஐஏஎஸ் ஆகவோ, ஒரு ஐபிஎஸ் ஆகவோ, அல்லது இந்த உயர்ந்த ரேங்க்ல, நல்ல ரேங்க்ல அரசியல் தொடர்பு, அரசாங்க தொடர்பு இருப்பதற்கு இவங்களுக்கு பேசிக்காவே இந்த மேஷராசிக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அது மட்டும் இல்லை, பொதுவாகவே இவங்க கோபப்படக்கூடியனா, செவ்வாய் வந்து நெருப்பு கிரகம் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக இதை அடித்து பேசக்கூடியவங்க அப்படின்னு சொல்கிறாங்களா, அடித்து பேசுகிறவங்களும் இருக்காங்க, அடித்து பேசக்கூடியவங்களும் இருக்காங்க. ஸோ இதில் இரண்டாவதாக சொல்லக்கூடிய அந்த அடித்து பேசக்கூடியவர்களை செவ்வாய் பகவான் உள்ள முக்கியமான கலவராக அமைகிறார். அதனால தான் அவங்களுக்கு இயற்கையாகவே முன்கோபம் அதிகமாகவே வருகிறது. அதே போல் ஃபேமிலி, குடும்பத்தில் எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஃபேமிலியை ரொம்ப மதிக்கக்கூடியவர்கள் இந்த மேஷராசி அன்பர்கள். குறிப்பாக பெற்றோர்களை, பெரியவர்களை அதிகமாக நேசிக்கக்கூடியவர்கள், பெரியவர்களை அதிகமாக மதிக்கக்கூடியவர்கள், அவங்களை அதிகமாக கவனிச்சு கூடியவர்கள். மனைவியே வந்து அப்பா அம்மா கவனிச்சுக்காத அப்படின்னு சொன்னாலும், மனைவி எடுத்து ஓரம் கட்டிட்டு நிச்சயமாக அப்பா அம்மாவை அதிகமாக கவனிக்கக்கூடிய, பெரியவர்கள் மீது ஒரு பெரிய நம்பிக்கை உடையவர்கள், அவங்க ஆசீர்வாதம் வேணும்னு நம்பக்கூடியவர்கள் இந்த மேஷராசி அன்பர்கள். அதே போல் சாஸ்திரம், சம்பிரதாயம், வழிபாடு, குலதெய்வம், நம்மளுடைய அந்த அவங்க குடும்ப வழிபாடு, குடும்பத்திற்கான வழிமுறைகள், இதையெல்லாம் அதிகமாக ட்ரஸ்ட், அதிகமாக நம்பக்கூடியவர்கள் இந்த மேஷராசி அன்பர்கள். நம்மளுடைய பாரம்பரியம், இந்த நம்மளுடைய பாரம்பரியத்தில், நம்மளுடைய வேதத்தில், நம்முடைய சாஸ்திரத்தை அதிகமாக அனுஷ்டானம் கடைபிடிக்கக்கூடியவர்கள் இந்த மேஷராசி அன்பர்கள். அதே போல் உடன் பிறந்தவர்கள், சிஸ்டர் ஆகட்டும், அதாவது அண்ணன் தம்பிகளாகட்டும், அக்கா தங்கைகளாகட்டும், யாரையுமே எந்த சூழ்நிலையிலும் விட்டு கொடுக்காம அதிகம் அரவணைத்து செல்லக்கூடிய, என்னதான் அவங்களுக்கு கோபம் இருக்கிறதுல தான் குணம் இருக்கும்னு சொல்லுவாங்க. நான் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தா இப்போதான் அப்படிதான் அதிகமான கோபப்படக்கூடியவர்களா இருப்பாங்கன்னு சொன்னேன். ஆனா இந்த உறவு முறைகள்னு வருகின்ற பொழுது நிச்சயமா குடும்பத்தை விட்டே கொடுக்க மாட்டாங்க. அதுவும் கூட பிறந்தவங்களாகட்டும், பெற்றோர்களாகட்டும், அண்ணந்தம்பிகளாகட்டும், அக்கா தங்கைகளாகட்டும், விட்டு கொடுக்காம அதிகமாக அரவணைத்து செல்லக்கூடியவர்களாக இருப்பாங்க. இதே போலதான் கணவனாக இருந்தால் மனைவியும், மனைவியாக இருந்தால் கணவனானாக இருந்தால் தன்னுடைய குடும்பம், தன்னுடைய உடன் பிறந்து இவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. ஆனால் மாமியார் வீட்டு சைட் அவ்வளோவா மதிக்க மாட்டாங்க. ஆனால் அதுவே பெண்ணாக இருப்பார்களே, மேஷராசி பெண்ணாக இருக்குமே ஆனால் பிறந்த வீட்டையும் காப்பாற்றுவாங்க, புகுந்த வீட்டையும் காப்பாற்றுவாங்க. பிறந்த வீட்டு சைடு அண்ணன் தம்பிங்க அக்கா தங்க அவங்களையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதே சமயத்தில் புகுந்து வந்த இடத்துல இந்த வீட்டில் இருக்கக்கூடியவங்களை, நாத்தனாராகட்டும், மச்சினராகட்டும், கொழுந்தனாராகட்டும், இவங்களையும் விட்டு கொடுக்காம ரெண்டு பேரையுமே, ரெண்டு உறவுகளையும் அரவணைச்சு நிர்வாகம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் இந்த மேஷராசி அன்பர்கள்.
அதே போல இந்த டாமினேஷன் அதிகரிக்கும். அதாவது கணவனாக இருந்தாலும் சரிதான், மனைவியாக இருந்தாலும் சரிதான், செவ்வாயுடைய காரகத்தும் அதிகமாக ஆக்டிவேட் ஆகிறதால என்ன பண்ணுவாங்க, கணவனாக இருந்தால் மனைவியை கொஞ்சம் அடக்கி ஆள்வாங்க, மனைவியாக இருந்தால் கேட்கவே அசியூஷுவல் தான், வீட்டுக்காரர் கொஞ்சம் அடங்கி போகிறது சிறப்பானதாக இருக்கும். எப்பொழுதும் அந்த இது நிர்வாக திறமை நம்மளால் முடிங்கிற கான்ஃபிடென்ட் அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் கர்வம் இருப்பதற்கான சூரியன் சொல்லிட்டாலே அவங்களுக்கு வந்து நிச்சயமாக தலைமை பொறுப்பு எதையுமே வந்து ஒரு ஃபஸ்ட்டு அந்த நிர்வாக திறமை தலைமை பொறுப்பு ஏற்று நடத்த லீடர்ஷிப் அப்படி சொல்லலாம். ஓகேவா, தலைமை பொறுப்பு ஏற்று நடத்தக்கூடியவர்கள் எந்த இடத்துல அவங்க ஒரு சின்ன வேலை செஞ்சால் கூட, ஒரு அடிமை தொழில் செஞ்சால் கூட சரிதான், தனக்கு கேட்ட நாம் ஆர்டர் பண்ணுறது தான் மற்றவங்க செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் உண்மையிலே ஒரு நல்ல பொசிஷனில் இருந்தாங்கன்னாக்கா அஸ்வினி அதாவது மேஷராசி என்பவர்கள் தனக்கு கீழே ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி அவங்க ஆர்டர் பண்ணி அவங்க கமாண்ட் பிரகாரம் தான் மற்றவங்களாம் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. மேக்சிமம் லீடர்ஷிப்பில் தான் நிச்சயமாக அந்த தலைமை பொறுப்பேற்று நடத்தக்கூடியவர்களில் முதன்மையானவர்களாக விளங்கக்கூடியவர்கள் இந்த மேஷராசி அன்பர்களாக இருப்பார்கள். அதே போல தொழில் அமைப்பு, தொழிலை பொறுத்தவரையில் நல்லா கடகடகடன்னு ஒரு சின்ன பிஸ்னஸாக ஆரம்பித்தாலும் அதை ரொம்ப அந்த கயிறை பிடிச்சிக்கிட்டு கிடுகிடுன்னு முன்னுக்கு வரக்கூடிய திறமைசாலிகளாக இருப்பால் கடுமையான உழைப்புக்கு சொந்தக்காரர்கள் இந்த மேஷராசி அன்பர்கள், அதிகமாக உழைக்கக்கூடியவர்கள். உங்களுடைய பலம், மேஷராசி அன்பர்களுடைய பலம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒரே ஒரு விஷயந்தாங்க, தன்னம்பிக்கை. எந்த சூழ்நிலையிலும் எப்பேற்பட்ட துன்பத்திலும் நம் உங்களுடைய கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் விட்டே கொடுக்க மாட்டீங்க, என்னால் முடியுங்கிற விஷயத்தில் ஸ்டாண்ட்பையாக நிற்பீங்க, இதுதான் உங்களுடைய பலம். உங்களுடைய பலவீனம் என்று எடுத்துக்கொண்டால் பதறிய காரியம் சிதறி போகும், எதையுமே அவசர அவசரமாக செய்து முடிப்பீங்க, அடுத்தவங்க ஒரு விஷயத்தை நல்லது சொன்னாலும் காதலை வாங்கிக்க மாட்டீங்க, அதுக்கு இது ஒன்று தான் உங்களுடைய பலவீனமானதாக இருக்கும். ஸோ இந்த பலவீனத்தை மாற்றிக்கொண்டு பலத்தை கூட்டுவீர்களானால் இன்னும் நீங்கள் மேஷராசினர்கள் சிறப்பாக செயல்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் இது செவ்வாய் பகவானுக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய ஆறுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பக்கம் கௌரி அம்பிகையாகவும் இன்னொரு பக்கம் க்ஷேத்திரபாலகன் பூமி மகாலட்சுமியாகவும் விளங்கக்கூடியார்கள். அப்போ அந்த மகாலட்சுமி வழிபாடு செய்வது, பெருமாள் வழிபாடு செய்வது, குறிப்பாக முருகப்பெருமான் வழிபாடு மேஷராசி என்பவர்களுக்கு சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த பொதுவாக திருமண யோகங்கள் வரும்போது மேஷராசியுடைய ராசிநாதன் வழங்கக்கூடிய செவ்வாய் தான் 2, 4, 7, 8, 12 இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. 2 கூட 4, 7, 8 நிச்சயமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த 4, 8, 12 சொல்லக்கூடிய இடங்களில் செவ்வாய் இருந்தால் அது தோஷம். அப்போ முருகப்பெருமான் வழிபாடு செய்வங்க ரொம்ப ஆஸ்யூஷுவலாக சொல்லக்கூடிய வார்த்தை. அப்போ அந்த திருமண யோகங்களை மேஷராசியுடைய நாதனை ரொம்ப சிறப்பாக ஃபஸ்ட்டு முன்னிறுத்தி தான் திருமண யோகத்தையே பார்க்கவே பலனையே பார்க்க ஆரம்பிப்பாங்க. இதுவும் மேஷராசிக்கான ஒரு தனி சிறப்பு. அதோடு மட்டுமல்ல, மேஷராசி என்பவர்களுக்கு எந்த மாதிரியான நிறங்கள் பிடிக்கும், எந்த மாதிரியான உணவுகள் பிடிக்கும் கேட்டிங்கனாக்கா பொதுவாக காரமான சுவைகளை, காரமான விஷயத்தை அதிகமாக சாப்பிட்றது அவங்களுக்கு அதிகமானதாக பிடிக்கும். ஸ்வீட்டையும் பிடிக்கும், ஆனால் அதே விஷயத்தில் அவங்க பாடி எதை ரொம்ப ஒத்துக்கும் அக்செப்ட் பண்ணிக்கணும்னு கேட்டிங்கனாக்கா ஸ்வீட்டை விட காரத்தை தான் அதிகமாக அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ மேக்ஸிமம் இந்த மேஷராசி என்பவர்கள் அசைவ பிரியர்களாக இருப்பார்கள். அதையும் நம்ம இந்த இடத்துல கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்க வேண்டும். அசைவ உணவுகளை தவிர்ப்பது ஆரோக்கியத்திற்கு சிறப்பை தரும் மேஷராசி அன்பர்களே. சரி, குணாதிசயங்களை பார்த்துட்டோம், விருப்பு வெறுப்புகளை பார்த்துட்டோம். அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எப்படி இருக்கும்னு கேட்டால் ரொம்ப நீட்டாக இருக்கணும் அவங்களுக்கு. ரொம்ப எப்படி என்ன சொல்கிறது, ஒரு சாதாரண ஒரு வேலைக்கு போனால் கூட ரொம்ப அயன் மன ஷர்ட் தான் போடணும், ரொம்ப நீட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கக்கூடியவர்கள் இந்த மேஷராசி அன்பர்கள். பொதுவாக இவங்களுக்கு ஒத்து வரக்கூடிய நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரெட், அதுதான் வந்து சிகப்பு, அதுதான் அவங்களுக்கான நிறமாக அமைகிறது. ஸோ இவங்களுக்கான கல் ராசிக்கல் எதுவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பவழம், இதுதான் அவங்களுக்கான ராசிக்கல்லாக அமைகிறது. அதே போல் இவர்களுக்கான எண், அதிர்ஷ்டமான எண் எதுவாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 2, 4, 7, 9 இந்த எண்கள் மேஷராசி அன்பர்களுக்கு சிறப்பான அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறமாகவும் எண்ணாகவும் ராசிக்கல்லாகவும் அமைகிறது. ஸோ முருகப்பெருமான் வழிபாடு சிறப்பை தரும். எதையும் சொல் புத்தி இல்லாமல் சுயபுத்தியோடு செய்வார்கள் மேஷராசி அன்பர்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு, இது வந்து மேஷராசிக்கான ஒரு காமனான குணாதிசயங்கள் ஆகும். ஸோ இப்போ இந்த ஒரு ராசிக்கான தனிப்பட்ட குணாதிசயங்கள், விருப்பு வெறுப்புகள், அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்கும், அவங்களுடைய உயர்ந்த பண்புகள் என்ன அப்படிங்கிறத நம்ம தனிப்பட்ட பொதுவான பலனாகும். அப்போது இந்த ராசி அன்பர்கள்னு சொன்னால் இவங்களுடைய குணாதிசயங்கள் இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் ரொம்ப எளிமையாக சொல்லிட முடியும். அப்போ இது ஒரு பொதுவான பலனாகும்.
அப்போ தனிப்பட்ட பலன் வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு இந்த மாதிரிலாம் நிறைய சொல்லியிருக்கீங்க, நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கு, ஆனால் என்ற பாசிட்டிவான விஷயங்கள் இல்லையே அப்படின்னு நீங்க குறைகள் படுகின்ற பொழுது அப்போ எதனால அந்த உங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் அங்கே வருது, நெகட்டிவான விஷயங்கள் உங்கள்கிட்ட இருக்குது, ஏன் இந்த பாசிட்டிவான விஷயங்கள் உங்கள்கிட்ட இல்லை அப்படிங்கிறத உங்களுடைய ஹாரோஸ்கோப்பை வச்சு செக் பண்ணி அதுக்கான பரிகாரங்கள் பராய்ச்சித்தங்கள் அந்த நெகட்டிவ் காரணமாக இருக்கின்ற அந்த கிரகத்தை விளக்கிட்டு பாசிட்டிவான கிரகத்தை ஆக்டிவேட் செய்கின்ற பொழுது உங்களுடைய வாழ்வும் மேம்படும். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னாக்கா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை செக் பண்ணுறது, அனலைஸ் பண்ணுறது தான் இதுக்கான சரியான பரிகாரமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த சந்தேகமாக இருக்குமே ஆனால் உங்கள் வாழ்வில் நீங்களும் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு நிச்சயமாக கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு ஒரு ஃபோன் செய்து உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிறப்பு ஜாதகம் ஜோதிடம் மற்றும் அல்லாது, இது சார்ந்த பரிகாரங்கள் எந்த ஆலயமாக இருந்தாலும், உலகம் முழுவதும் எந்த ஆலயமாக இருந்தாலும் குறிப்பாக பரிகார ஸ்தலங்கள் பரிகாரங்களில் நிச்சயமாக உங்களுக்கான பரிகாரங்கள் நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் எந்த விதமான பரிகார ஹோமங்கள் ஆகிறதா பிதிர்தோஷமாக இருக்கலாம் அல்லது வந்து திருமண தோஷங்களாக வாழமர கல்யாணம் இருக்குது, கந்தர்வராஜ ஹோமம் இருக்குது, சுயம்பரா பாரதி ஹோமம் இருக்குது, அதாவது சுவாமி திருமணங்கள் இருக்குது, அந்த மாதிரி எந்த விதமான பரிகாரங்களாக இருந்தாலும் அந்தந்த ஆலயங்களில் வச்சு அழகான சர்வீஸை கூட உங்களுக்கு அழகாக சிறப்பாக செய்து தருகின்றோம், ஏற்பாடுகளை செய்து தருகின்றோம். ஜாதகத்தை துல்லியமான பலனை பரிகாரத்தோடு உங்களுக்கு என்ன வேணும், நீங்கள் எப்படி செஞ்சால் நீங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம் அப்படிங்கிற விஷயத்தை நாங்கள் உங்களுக்கு எடுத்து சர்வீஸ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாது உங்கள் குடும்ப விசேஷங்கள் அனைத்தும் மிக கைராசியான முறையில் நிச்சயமாக குழந்தை பிறந்து பேர் வைக்கிற விஷயங்களில் இருந்து புண்ணியாக வாஜனத்திலிருந்து நாமகரணத்திலிருந்து திருமணங்கள் நிச்சயதார்த்தங்கள்ல இருந்து திருமண வைபவங்களாக ரொம்ப கைராசியான முறையில் சிறப்பான முறையில் செய்து தருகிறோம். அதே போல் கனகாபிஷேக பரியந்தம் எல்லா விதமான ஹோமங்கள் அனைத்தும் சிறப்பாகவே செய்து தருகிறோம் என்பதை தெரிவித்துக்கொண்டு எந்த சர்வீஸ் ஆனாலும் நிச்சயமாக நாங்கள் உங்களுக்கு 100% நேர்மையானதாகும், அதே சமயத்தில் கைராசியான முறையிலும் சர்வீஸ் பண்ணும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஈசனேசன் வாராகி சுவாமிகள். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.